தமிழ்நாட்டில் கள்ளச்சாரை விற்பனை கட்டுப்படுத்தவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியிடமிருந்து அமைச்சர் பதவியை பறிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், மகளிர் அணி நிர்வாகிகள் முதலானர் உடனிருந்தனர். இந்நிலையில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆளுநரை சந்திக்க உள்ளார். திமுக ஆட்சியின் பல்வேறு முறைகேடுகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியும், நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, தொடர் மின்வெட்டு, விசச்சாராய மரணங்கள், 30,000 கோடி ரூபாய்க்கு விசாரணை ஆகியவற்றை வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு அளிக்க உள்ளார். சைதாப்பேட்டை சின்னமலை அருகே அதிமுகவினர் பேரணியாக புறப்பட்டு ஆளுநர் பாளிகை செல்கின்றனர். அங்கு எடப்பாடி பழனிசாமி முக்கிய நிர்வாகிகளுடன் சென்று ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த நிகழ்வு குறித்து தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை எம்பி தொகுதிக்கு மேற்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு செல்வாக்கு உள்ள ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் இதுவரை திமுக இருமுறை மட்டுமே வென்றுள்ளது. அதிமுக ஒருமுறை வென்றுள்ளது, பாஜக இருமுறை வென்றுள்ளது. கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிகளும் சில முறைகள் வென்றுள்ளனர். ஏற்கனவே பாஜக இருமுறை வென்றுள்ளதால் இந்த தொகுதி பாஜகவுக்கு வலுவானதாகவே கருதப்படுகிறது. இதனால் தான் அண்ணாமலை கோவை எம்பி தொகுதியில் களமிறங்க உள்ளதாக தகவல்கள் பரபரத்தன. கோவை தொகுதியில் பாஜகவின் வெற்றிக்காக அடிமட்ட அளவில் அண்ணாமலை பல்வேறு யுத்திகளை கையாண்டு வருகிறார் என்றும் கூறப்பட்டது. அண்மையில் பாஜக மாநில செயற்குழு கூட்டமும் கோவையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தான் எம்பி தேர்தலில் போட்டியிடுவதில்லை என அதிரடியாக அறிவித்துள்ளார் அண்ணாமலை. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே நான் பாஜகவிற்கு வந்திருக்கிறேன். கோவை தொகுதியில் நிற்பதற்கு கட்சியில் திறமையான பலர் இருக்கிறார்கள், அவர்களை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவதே என் வேலை. மாநில தலைவராக பாஜகவிற்கு எப்போதும் ஒரு தொண்டனாகவே பணியாற்ற நினைக்கிறேன். தமிழ்நாட்டை விட்டு வெளியே செல்ல விருப்பமில்லை, இந்த மண்ணிலேயே என் அரசியல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்த காரணத்திற்காகவும் டெல்லி அரசியலுக்கு தனக்கு விருப்பம் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ இந்தியாவின் லட்சிய நிலவு திட்டமான சந்திராயன் 3 விண்ணில் செலுத்துவதற்கான இறுதிக்கட்ட பணியை முடித்துள்ளது. இதன்படி சந்திராயன் 3 விண்கலம் ஜூலை 12 இஸ்ரோ விஞ்ஞானிகளால் விண்ணில் ஏவப்பட உள்ளது. சந்திராயன் 3 என்பது சந்திராயன் 2 பயணத்தின் தொடர்ச்சியாகும். இது சந்திர மேற்பரப்பில் பாதுகாப்பாக தரையிறங்குதல் மற்றும் உலாவுதல் மற்றும் லேண்டர் ரோவர் கட்டமைப்பை கொண்டுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் சந்திராயன் 3 விண்கலம் அதன் சோதனை பயணத்தை வெற்றிகரமாக முடித்தது. சந்திராயன் திட்டத்தின் பகுதியான 3 விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து GSLV MK3 என்றும் அழைக்கப்படும் இந்தியாவின் கனமான ஏவு வாகனமான லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 இருந்து விண்ணில் ஏவப்படுகிறது. விண்கலம், உந்துவிசை, லேண்டர் மற்றும் ரோவர் ஆகிய 3 கலவையில் இயக்கப்படுகிறது. பால் பொருட்கள் விற்பனை தொடர்ந்து குடிநீர் விற்பனையிலும் ஆவி நிறுவனம் திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது இதற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் அனைத்து விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை செய்ய ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக பால் எத்திலின் டெரப்தாலைட் பாட்டில்கள் மூலம் 1 லிட்டர், 1.5 லிட்டர் என விற்கப்பட உள்ளது. நாள் 1 லட்சம் லிட்டர் தண்ணீர் விற்பனை இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் சட்டவிரோத பார்கள் மூலம் போலி மதுபானங்கள் விற்கப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் 3 முன்பு கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரடிமடை பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரை திமுக இளைஞர் அணியைச் சேர்ந்த ராகுல் மற்றும் கோகுல் ஆகியோர் அடித்து கொலை செய்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. கோவை மாவட்ட திமுக செயலாளர் ரவி என்பவரின் ஆதரவில் மாவட்டம் முழுவதும் சட்டவிரோத மது விற்பனை நடந்து வருவதாகவும், ஆனால் கோவை காவல்துறை இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக பொதுமக்கள் கூறுவதோடு ஊடகங்களும் தெரிவிக்கின்றன. காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் செல்வராஜின் கொலை சம்பவம் நடந்திருக்காது. ஏற்கனவே காவல்துறை கள்ளச்சாராயம் மற்றும் போலி மதுபான விற்பனையை முளையிலேயே கிள்ளியிருந்தால் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயத்திற்கு 23 பலியாக இருக்க மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2 திமுகவில் உட்கட்சி தேர்தல் நடைபெற்றது. அதில் 72 மாவட்டங்களுக்கும் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். சமீபத்தில் திமுக மாவட்ட செயலாளர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்தில் 10 மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை ஒன்றும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருநெல்வேலியில் மத்திய மாவட்ட செயலாளரான அப்துல் வகாப் நீக்கப்பட்டுள்ளார். திமுகவின் புதிய மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சராக மைதீன் கான் நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரையைச் சேர்ந்த மிசா பாண்டியன் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். திமுகவினரை பொறுத்தவரை இந்த அறிவிப்பு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த பாஜக கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அதில் அவர் கூறியதாவது, தமிழகத்தில் கலாச்சார இம்சாவுகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது, மதுவிலக்கு ஏன் அமல்படுத்தவில்லை என்ற கேள்விக்கு அரசாங்கம் சொல்லும் ஒரே பதில் கலாச்சாரம். ஆனால் கலாச்சார இம்சாவு நடைபெறுவதை இதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும், எந்த அரசியல் கட்சியினர் இதில் செயல்பட்டாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். ஆளுங்கட்சி ஆதரவோடு கள்ளச்சாரம் விற்பனை நடைபெறுவது, கோவைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் விமானத்தில் கோரிக்கை வைத்தேன், புதிய ரோடுகளை கண்ணில் பார்க்க முடியவில்லை என தெரிவித்தேன், வரக்கூடிய காலத்தில் என் முன்னே சாலைகள் சரி செய்ய அதிகாரிகளிடம் பேசினார், காங்கிரஸ் கட்சியை நம்பி வருவதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் தயாரில்லை, மேடைக்கு செல்வார்கள் ஆனால் தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் வேறு, கர்நாடகா வெற்றியை வைத்து கனவு காண்கிறார்கள், பேருக்காக கட்சியை நடத்துபவர்களை கூட்டிக் கொண்டு வந்து வைத்தால் கூட அடுத்த முறை மோடி பிரதமராவதை யாராலும் தடுக்க முடியாது என கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.